தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற டீம் பற்றி சொல்லணும். மே 12ஆம் தேதி வெளிவரக்கூடிய படம். முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் இருக்காங்க. நம்ம ஏதாவது வழக்கமாக குட் மார்னிங் சொல்வோம், ஆனால் அந்த டைட்டில் பாருங்கள், குட் நைட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் நடிச்சிருக்க முதன்மை கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய மணிகண்டன் அவங்கக்கிட்ட பேசலாம். ஹாய் மணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாங்கள் வந்து ஜெய் பீம்க்கு அப்புறம் நிறைய படங்கள் எதிர்பார்த்தோம்னா ரொம்ப செலக்டிவாக பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன, எப்படி குரட்டை மூலமாக ஒரு கதை ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது எங்களுக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் நடிச்சிருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ஜெய்பீம்க்கு அப்புறம் சில நேரங்கள் சில மனிதர்கள் படம். அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரங்களாகவே பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் எனக்கே வந்து என்னப்பா நீ என்னப்பா அழுகிற மாதிரி என்ன படமே பண்ணுறேன். ஸோ எனக்கே வந்து சரி இந்த போக்கை வந்து கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான். ஸோ ஒரு காமெடி பழுத்து ஒரு நல்ல லைட் ஹார்ட்டடான ஃபிலிம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதைகள் கேட்டுக்கிட்டேன். பட் சரியான கதைகள் எதுவும் இல்லை. அப்போ அந்த சமயத்தில் இப்படி ஒரு கதை அமைஞ்சோடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ரமேஷ் தான் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த கதை கேளு அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை கதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணுறதுக்கான நிறைய காரணங்களும் முக்கிய முக்கியமான காரணம் எனக்குமே குரட்டை விடுற பழக்கம் இருக்கிறதுனால. ஸோ இன்னும் பர்சனல் கனெக்டும் உண்டு. அதனால இந்த கதை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு குரட்டை வச்சு முழு நீள கதையாக்குறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. எப்படி இதோ ஒரு குடும்ப சப்ஜெக்ட் வேற சொல்றீங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற விஷயமா, எப்படி கதையை டைரக்டர் அமைச்சிருக்காங்க? அவங்க டைரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விநாயக் பத்தி, விநாயக் வந்து எனக்கு தெரிஞ்சு விநாயக் வந்து இந்த கதையை எப்படி எடுத்திருப்பாருங்கிற அதுக்கான இன்ஸ்பிரேஷன் என்னன்னு நினைச்சேன்னா முக்கியமா அவங்க ஃபேமிலி தான் நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. அம்மா அப்பா ரெண்டு அண்ணன் அண்ணி எல்லாம் ஒரே வீட்டில் இருக்காங்க. இவர் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஸோ அதே போல் அந்த அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நாங்கள் போயிருந்தோம், நான் ரமேஷ்லாம் போகும்போதெல்லாம் எங்களுக்கு பயங்கர வியப்பாக இருக்கும். என்ன இது அதுக்கு பழைய விக்ரமன் சார் படத்தில் வர மாதிரி அப்படியே அப்படி ஒரு ஒருத்தரும் கூட்டமா, ஆமாம் அப்படி இருப்பாங்க. எல்லாம் பயங்கர ஒற்றுமையாக இருப்பாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ உட்காந்து பேசிப்போம், இது என்னடா இது பார்க்கறது நிஜமா இந்த காலத்தில் இப்படி ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஜாயின்ட் ஃபேமிலியே குறைஞ்சி போன, ஆமாம். ஸோ இந்த கதையினுடைய அடிநாதமே வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, ஒரு ஒருத்தருக்கும் அந்த கதையில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிறதின் மூலமாக எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கு. அது ஆக்சுவலாக டிஸ்கம்ஃபர்ட்னு பேசுகிற இந்த சமயங்களில் அதில் எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கு, அதில் எவ்வளோ சௌகரியங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான. என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க. இந்த படத்துல நான் பிளே பண்ற கேரக்டர் வந்து அனுங்கிற கேரக்டர். எல்லாருக்கும் தனிப்பட்ட கதை இருக்கு. ஸோ அதே மாதிரி அனுவுக்கும் அவளோட கதை இருக்கு. என்ன அவ வந்து வாயை திறந்து இப்போ மோகன் பேசுகிற மாதிரி மோகன் வெளிப்படை எல்லாத்தையும் பேசிடுவாரு, ஆனால் அனு வந்து வெளிப்படை பேசுகிற கேரக்டர் கிடையாது. ஆனால் அவளுக்குள்ள எத்தனையோ பேட்டில்ஸ் இருக்கு, எத்தனையோ யோசனைகள் சிந்தனைகள் இருக்கு. ஆனால் அவள் வெளிப்படுத்துற விதம் வந்து வேற. ஓகே. அண்ட் அதை சார்ந்து இந்த கதை எப்படி நகர்ந்து போகுதுங்கிறது தான். மணி இதில் வேற டான்ஸ் பண்ணியிருக்காரு, ரமேஷ் திலக் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி சாங் மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள்ல இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணதே இல்லையோ அது எல்லாமே அப்படியே டிக் போட்டே வந்தாச்சு. இந்த படத்துக்காக இதெல்லாம் பண்ணணும் 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 எல்லாத்தையும் பண்ணிட்டோம். இதுல என்னோட கேரக்டர் ரோல் நேம் வந்து ரமேஷ், புதுமையான பெயர். ஓகே. எனக்கு மணியோட அக்கா ரேச்சல் பண்ணியிருக்காங்க, நான் அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ அந்த வீட்டில் அதான் ஒரு வீட்டில் இருக்கிற ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிற ஒரு இதுதான் மாப்பிள்ளை. நான் ஒரு ஃபாதர் ஃபிகரான ஒரு கேரக்டர் தான் அது. ஓகே. ஸோ அந்த வீட்டில் எதுனாலும் எனக்கும் மணிக்கும் வந்து சண்டைகளும் இருக்குது, நல்ல ஹியூமர் சீன்ஸும் இருக்குது, நல்ல எமோஷ்னலான விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. சில ஃபேமிலியில் மாமா மச்சம் பயங்கரம் முறைச்சிப்பாங்க, சில ஃபேமிலியில் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங். இங்கே முறைச்சிக்கிறதும் இருக்குது, அது முறைச்சிக்கிறது இருக்கே. பட் ஆனால் எந்த பிரச்சனை வந்து மோகனுக்கு ஏற்பட்டாலும் முதல்ல மாமாட்ட தான் ஓடி போவான். அது ஏதோ ஒரு ஃபாதர் ஃபிகர்ன்றதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு ஃப்ரெண்டு தான் அவருக்கு. எப்படி வந்து ஒரு காலேஜ் பையன் வந்து மச்சான் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான்னு சொல்லிட்டு சொல்லுவானோ, அவன் ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன எவ்வளோ ரொம்ப அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே பர்சனல் டீட்டெயில்னு ஒன்று கிடையவே கிடையாது. பர்சனல் லைஃப்னு ஒன்று கிடையாது. எந்த விஷயம் இவனை பற்றின எந்த விஷயமானாலும் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். விக்ரம் வேதா, தம்பி, நிறைய படங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட வசனங்கள் பெருசாக பேசப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு வசனம் எழுதுறதுனால உங்களோட வரக்கூடிய படங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது உண்டா, இல்லை வந்து அவங்களோட சாய்ஸஸை விட்டுருவீங்களா, எப்படி சொல்லுங்களேன்? இல்லை அப்படி இல்லை, நான் கண்டிப்பாக இந்த படத்துக்குமே நான் மட்டும் இல்லை. இந்த படத்தில் வந்து விநாயகருடைய பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறது என்னென்னா அவருடைய டெமோக்ரஸி, அவர் டெமோக்ரஸியை பிலீவ் பண்ணுற அந்த ஸ்பிரிட் தான். யாருக்கும் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் எழுதுனதை நீங்கள் பேசியே ஆகணும்னு சொன்னதே கிடையாது. உங்களுக்கு என்ன இந்த சீனை நீங்கள் ஜெனுவனாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா. ஸோ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஓகே இது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ற மாதிரி நாங்கள் எங்களால் வந்து இந்த சீனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஆனால் மீட்டரை தாண்டக்கூடாது.
ஓகே, அதுக்குள்ள என்ன வேணா சொல்றது மாதிரி இல்லை. இந்த சீனுக்கு உண்டான இருக்கிற மீட்டரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள வேலை பார்க்குற விதம் வந்து இந்த படத்துக்கு அந்த ஸ்பேஸ் கிடைச்சது. நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் எல்லாமே மீட்டாவும் ரமேஷும் எல்லாருமே இந்த ஸ்கிரிப்டுக்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நீதா, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலி ரியல் லைஃப் எப்படி, படத்தில் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டிங் எப்படி, உங்களுக்கு என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்க இந்த படத்தில்? சரி, என் ஃபேமிலி வந்து எங்களுக்கு ரொம்ப சின்ன ஃபேமிலி தான், நான் அம்மா அப்பா அக்கா தான். ஆனால் இந்த குட் நைட்டோட குடும்பத்தை பார்க்குறப்போ அப்போ நம்ம கற்றுக்கிறது எப்படின்னா, ஒரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குது, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் என்னென்ன நடக்குது, அண்ட் இவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பார்க்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும் இல்லைங்களா, இந்த மைண்ட் செட்டில் இப்படி இருப்பாங்க. இப்போ அதே தான், இப்போ கொரட்டை சாதாரண போதும் கொரட்டை விடுறாரு, நம்ம கிண்டல் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அது அடிப்படையாக டெய்லி வரப்போ ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது, எவ்வளோ மன அழுத்தங்கள் வருது. அதே மாதிரி ஒரு குடும்பமாக நாம் அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், எப்படி கடந்து போகிறோங்கிற ஒரு நிறைய விஷயம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப லவுடாக டிஸ்கஸ் பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக எடுத்துகிட்டு போயிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ அது வந்து ஏன்னா நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம நிறைய பேர் கொரட்டை விடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த கொரட்டைனால ஒரு இடத்துல தூங்க பயப்படுவாங்க, வண்டியில போறப்ப தூங்க பயப்படுவாங்க. ஆமா, அண்ட் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இந்த படம் வந்து அது வந்து ரொம்ப கேலி பண்ணாம ஒரு ஆக்சுவல் சென்சிட்டிவ் ப்ராப்ளமா டீல் பண்ணிருக்குன்னு நான் நம்புறேன். மணி வந்து உட்கார்ந்த இடத்துல நீங்க தூங்கிருவீங்களா, இல்ல தூங்கும் போது அந்த குரட்டை வருமா, எப்படி அதை கொண்டு வந்திருக்காரு, கதையை அமைச்சிருக்காங்க எனக்கு தெரியல. அது போஸ்டர்ஸ்ல தான் அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல தூங்குற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலா நைட்டு தூங்குறப்ப ஒருத்தனுக்கு வந்து சத்தமாக கொரட்டை இருக்கிறது தான். பட் ஜென்ரலாக அந்த மாதிரி சமயத்தில் அப்படி பக்கத்தில் தூங்குறவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, தூக்கமின்மை வந்து அவங்களால தூங்க முடியாது இல்லையா. அதனால இவனுக்கு ஐயோ இவங்க தூங்கலையா, அப்ப நம்ம என்ன தூங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஃபேமிலியில கண்டினியூஸா நடக்கிறப்போ அது என்ன ஆகுது அப்படிங்கிறது. பொதுவாக ஜென்ரலி சில ஃபேமிலியில ஒருத்தவங்க யாராவது ரொம்ப தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொட்டு வைக்கிறது, ஐப்ரோ பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுல யாராவது உங்களுக்கு ரமேஷ் மாதிரி ஆட்கள் எதாவது பண்ணிருக்காங்களா? நிறைய ரொம்ப தூங்குறதுங்கிறது கான்செப்ட் இல்ல, கான்செப்ட் இல்ல, தூங்குற சமயத்துல கொரட்டை வர்றது தான் கான்செப்ட். அதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்துல இல்ல. ரமேஷ், சமீப காலமா உங்களோட படங்களோட தேர்வு ரொம்ப நல்லா இருக்கு, எப்படி அது சாய்ஸ் எப்படி சூஸ் பண்றீங்க? கவிதா, உங்களுக்கே தெரியும், ஆரம்ப நாள்ல இருந்து நான் சினிமா வந்தனால இருந்து நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க சொல்ற விஷயங்களும் சில டைம்ல சொல்லுவீங்க, ரமேஷ் இது தப்பா இருந்தது அப்படி நீங்க என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஸோ அது எனக்கு ஒரு படிப்பு தான் அது. ஓகே, ஆனால் சில டைமில் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி நாளைக்கு நான் எதை பண்ண போகிறேன்னு ஒரு பயமும் இருந்தது. ஓகே, பார்ப்போம். ஒரு டைமில் இவர் ரொம்ப சூஸியானவர், சூஸியானவர்னு இது வந்து கேட்டு ஓகே, நிறைய பேர் இவங்ககிட்டே போக முடியாது போலன்ற அளவுக்கு பேரிகேட்ஸ் பேச்சிலேயே வச்சுட்டாங்க. ப்ளஸ் நல்ல கதைகள் வந்ததுன்னா எப்படியாவது அதை பண்ணிடணுன்ற ஒரு விடாப்பிடிவான ஒரு விஷயம் மட்டும் இருந்துட்டு, சில படங்கள் வந்து பணத்துக்காகவும் பண்ணணும், சர்வைவலுக்காகவும் ஒன்று இருக்கும். ப்ளஸ் அதை தாண்டி அதை சுற்றி இருக்கிற அந்த நெட்ஒர்க்கும் இருக்குது பார்த்தீங்களா. சில இடங்களில் நீங்கள் நோ சொல்லவே முடியாது. தென் ஒரு டைமுக்கு மேலே நோ சொல்லவும் பழகிட்டேன், இல்லைங்க தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் அது பண்ண முடியலங்க. இப்போ குட் நைட்ன்ற படம் வந்து அமைஞ்சது. இதை வந்து என்ன, இப்போ விநாயக் வந்து வேற எங்கேயாவது போயிருந்தாருன்னா எனக்கும் விநாயக்குக்கும் சாவர வரைக்கும் பெரிய பஞ்சாயத்தே ஆயிருக்கும். இனிமேல் முகத்து பக்கமே நான் வரமாட்டேன்ற அளவுக்கு நான் ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருப்பேன், சண்டை போட்டு போயிருப்பேன். இது அமைஞ்சது. நாளைக்கு இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது, இன்னும் நம்ம அடுத்து வர படங்கள் வரப்போகிற படங்கள் எல்லாமுமே நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். எல்லா படமுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம். அங்கே போன இடத்துல அங்கே சில அசௌகரியங்கள்லாம் நடக்கும்போது நம்மளால் அதை கொண்டு போக முடியல. சரி ஓகே, இது இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு இதுதான். நீங்கள் சொன்ன மாதிரி அதான் இப்போ அகைன் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் திரும்ப சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு, இந்த இந்த சாய்ஸ் ஆஃப் இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் கேப்பப் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். ரீசன்ட்லி நாங்கள் பார்த்த படம் யானை முகத்தான். நீங்கள் ராஜஸ்தான் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்து அதில் ஒரு பெரிய லவ்வாக நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ ஒரு கதை நாயகனா இல்லை கேரக்டர் ரோலா உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது வச்சுருக்கீங்களா, எப்படி பர்ஃபார்ம் பண்ணால் போதும்? அதாவது எண்ட் ஆஃப் த டே நான் ஒரு நடிகன்ற மட்டும் அந்த ஒரு லேபிள் மட்டும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு இந்த ரோல் கொடுத்தா அவன் பண்ணுவான் போன்ற ஒரு நம்பிக்கையை நான் வந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதை தான் பண்ணணும், லீடாக தான் பண்ணணும், லீடு பண்ணவே மாட்டேன்னு நான் சொல்லலை. நாளைக்கு ஒரு சீன் நல்ல சீனாக, அந்த ஒரு சீனில் அந்த ரோல் நல்ல ரோல், அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ன்ற பட்சத்தை அதை நான் மிஸ் பண்ணவும் விரும்ப மாட்டேன். ஸோ நடிக்கணும், நல்ல நல்ல ரோல் தான் நடிக்கணுன்றது மட்டும்தான். சர்வைவல் அப்படிங்கிறது என்ன, ஃபேமிலி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது அதுக்கான விஷயங்கள் வேறு, ஒரு ஹீரோவாக வரும்போது அதுக்கான விஷயங்கள் வேறு, ரெண்டுமே சினிமா அப்படிங்கும்போது ஒரு பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். இல்லை என்னென்னா, கடவுள் புண்ணியத்தில் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வரலை, ஃபினான்ஷியலி அந்த ஒரு பிரச்சனை வரலை. ப்ளஸ்
என்னுடைய வாழ்க்கை தேவைகளும் மிக பெருசாக நான் அமைச்சு வச்சுக்கல, நான் கிரெடிட் கார்டு வச்சுக்கல, பெரிய லோன் போட்டு வச்சுக்கல, இஎம்ஐஸ் எனக்கு பெருசாக கிடையாது. என்கிட்ட 100,000 ரூபாய் இருந்தாலும் எப்படி இருப்பேன், 1,000 ரூபா இருந்தாலும் எப்படி இருப்பேன்ற அந்த ஒரு இதில் தான் பெரிய செலவு பண்ணிட்டு போகிற ஒரு இதெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பேன், இல்லைனாலும் ஹாப்பியாக இருப்பேன். சூப்பர் மணி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பார்க்கும்போது ஒரு டைரக்டராக நோக்கத்தில் பார்க்குறாங்களா, இல்லை இந்த பையன் நல்லா நடிப்பான், ஒரு சீரியஸான படம் கொடுத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு உங்களை இண்டஸ்ட்ரியில் பார்க்குறாங்களா? தெரியல அவங்க எப்படி பாக்குறாங்கன்றது பத்தி. வரக்கூடிய கதைகள்லாம் எப்படி வருது? இல்ல அதான் சொல்றேன், நிறைய என்ன சொல்றது, ஒரு ஜான்ரில் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்னன்னா, ஜெய்பீம் வந்தபோது ரொம்ப சீரியஸா நிறைய ட்ரைபல் லைஃப் பத்தின கதைகள் வந்து எனக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாருமே என்ன வந்து ரொம்ப ப்ரெஷரும் பண்ணாங்க, நீயே பாரு இங்க பாரு நீ வந்து இது அக்செப்ட் பண்ணிட்டாங்க உன்னை ஆஸ் அ ட்ரைபல் ஐயா, நீ அதனால அந்த ரூட்டே பிடிச்சிரு, அந்த மாதிரி ஒரு 3 படம் பண்ணு, லைக் வேரியஸ் இது வர ஆரம்பிச்சது, அட்வைசஸ் வர ஆரம்பிச்சது, நீ இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு வந்து இப்போ சமீப காலமாக கொஞ்சம் அதுலேருந்து ரொம்ப நல்ல நல்ல ஜான்ராலேருந்து ஸ்கிரிப்ட் வர ஆரம்பிச்சது, நான் அதை கேட்டு செலக்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். எல்லா டைரக்டரும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்கே ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால ஃபியூச்சரில் யாருக்காவது கதைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் தொடருமா, எப்படி சொல்லுங்கள்? அது கண்டிப்பாக தொடரும், அதான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து இல்லை, சும்மா ஒரு 10 நாள் வாங்க முடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி கிடையாது. நீங்கள் கமிட் பண்ணால் அங்கே நீங்கள் வந்து அந்த முடிகிற வரைக்கும் 3 மாதம் இருக்கணும். அந்த அவைலபிலிட்டியும் நம்மக்கிட்ட அவ்வளோ டைமும் இருந்துச்சுன்னா நம்ம போய் வேலை செய்யலாம், இல்லைனா அது நம்ம இடத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறதுக்கான இடத்தையாவது கொடுக்கணும். நான் சும்மா வரேன்னு சொல்லிட்டு வரலன்னா அது ஸ்கிரிப்டுக்கு சேர்த்துடும். சரி, நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், மணிகண்டன் இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் வரணும், எப்போ அதுக்கான ஐடியா பிளானிங் போயிட்டு இருக்கா? சூப்பர் சூப்பர் ரமேஷ், கேட்டு வச்சுக்கோங்க. அதே தான், அதுலயும் நான் இல்லைன்னா பாதிக்கப்படுவார், அடிச்சு மிரட்டி பறிச்சிருந்தோம் சில விஷயங்களை. உங்களோட அப்டேட் என்ன சொல்லுங்க? குட் நைட் வந்துட்டுமே, அதுக்கப்புறம் பொறுமையா என்ன வருதோ பார்த்து நிதானமா பண்ண, எனக்கு அவசரம் எதுவும் இல்லை. ஒரு ட்ரெயின் ஊட்டி கொடைக்கால இருந்து வருது, மெதுவா நம்ம சென்னை நோக்கி பொறுமையா. ஆமா, எனக்கு அவசரம் அந்த விஷயம் அவசரம் எதுவும் இல்லை. நிறுத்தி நிதானமா என்ன பிடிக்குதோ மனசுக்கு என்ன கரெக்டா படுதோ பண்ணிட்டு போனா சூப்பர். அப்ப குட் நைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர். ரமேஷ், உங்களோட அப்டேட் என்ன, என்னென்ன படங்கள் பண்ணுறீங்க? இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு ஒரு 4 படங்கள் இருக்கு. ஓ ஓகே. இப்போ அடுத்தது இப்போ பண்ணிட்டு இருக்கிறது நானும் ஜிவி பிரகாஷும் நம்ம 20,000 கண்கள் மாறன் சாரோட ப்ராஜெக்டோட பிளாக்மெயில் அது போயிட்டுருக்கு. பிரபுதேவா சார்கிட்ட ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு. தென் நலன் குமாரசுவாமி அவரோட ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ அடுத்து அகெயின் வித் விஜய் சேதுபதி கூட அடுத்த ஒரு படம் வந்து. விஜய் சேதுபதி உங்க நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு இல்லை? அது ஆரம்ப நாளிலிருந்து எனக்கும் சரி மணிகண்டனுக்கும் சரி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர். சோ அவரு அப்போல இருந்துதான். Thank you so much. இந்த குட் நைட் படம் இன்னும் ஒரு பெரிய மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும். All the very best எல்லாருக்கும். Thank you.